பாப்பு கவனிடாகனா ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏ கமா பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இந்த கணக்கை வந்து படிக்கும் போது மனசுக்குள்ள நல்லா உள்வாங்கி படிங்க. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு உடனே உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, என்ன தெரியணும், பி ஆஃப் ஏ வெட்டு பி இல்லைன்றது தெரியணும். என்ன தெரியணும், பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது பூஜ்ஜியம் அப்படின்றது புரிஞ்சிடும். அடுத்தது மேலும் பி ஆஃப் ஏ இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏ டேஷ், பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 0.45 அப்படின்றதும் தெரியும். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 0.65 எனில் பி ஆஃப் பி ஐ காண்க. சோ இங்க நம்ம என்ன வேணும், ஆக்சுவலா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கொடுத்திருக்காங்க, பி ஆஃப் ஏ டேஷ் கொடுத்திருக்காங்க, பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். இப்ப எதை கண்டுபிடி, பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒன்றை ஒன்று விளக்கம்னு ஒண்ணு என்ன புரிஞ்சது, பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0 கிடைச்சது. நமக்கு ஃபார்முலா என்னடா கண்ணா தெரியும், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. இது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும்ன்றது நமக்கு தெரியும். ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்ன்றதுனால இந்த பி ஆஃப் ஏ வெட்டு பீன்றது எதுக்கு சமம், பூஜ்ஜியத்துக்கு சமம். அதாவது வெட்டுன்றது இருக்காது, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா அது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு எது கிடையாது, இந்த இது கிடையாது. அப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி, இவ்வளவுதான் சூத்திரம். இப்ப நமக்கு பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன தெரியணும், பி ஆஃப் ஏ தெரியணும். பி ஆஃப் ஏ எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம், பி ஆஃப் ஏ டேஷ்ல இருந்து கண்டுபிடிக்கலாமா, எப்படி, நமக்கு அதுக்கு ஒரிஜினல் ஃபார்முலா முதல் தெரியணும். ஏன் இதெல்லாம் மிஸ் எழுதி எழுதி சொல்லி தரேன், இதெல்லாம் பரிச்சையில நீ எழுதணும்ன்றது இல்லை, நான் தான் சொல்றேன்ல மிஸ் எனக்கு அடிப்படையே தெரியல அப்படின்னாலும் அந்த கணக்கை போடும் பொழுது அதனுடைய அடிப்படை கருத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போடும். இந்த பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது அடிப்படை கருத்து, இது தெரியும். இப்ப இதுல இருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ். எப்படி மிஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ் இருந்துச்சு, இடது கை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பிளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் வலது கை பக்கம் வரும்பொழுது என்னவா மாறும், மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ் மாறும். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ். இப்படி இது ரெண்டு மூணு தடவை சொல்லும் பொழுது அடுத்த கணக்கு போடும்போது இவ்வளவு பேசிக்கோட போடணும் அவசியமே வராது. பயிற்சி தொடக்கத்துல வரும்பொழுது இந்த கருத்துக்கள் வரும்போது இப்படி படி, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டேஷ். அப்ப ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டாஷ் எவ்வளவு கொடுத்துருக்குது, 0.45. அப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். எப்படி கழிக்கலாம், நல்லா கவனி, 1.00. ஏன் ரெண்டு இலக்கம் எழுதுறா, இங்க புள்ளிக்கு அப்புறம் இங்க எத்தனை இலக்கம் இருக்குது, 2 இலக்கம் இருக்குது, புரியுதா, அப்ப 2 0 போட்டுக்கலாம். அப்ப 0.45 இப்ப இதை கழிக்கணும். இப்ப இதை என்ன பண்ணலாம், இங்கேருந்து இங்க இதை கொண்டு வரும்போது இங்க என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இங்க என்ன ஆயிடும், 10. மறுபடி இங்கேருந்து இங்க 1 கொண்டு வரும்போது இந்த அந்த 1 என்ன ஆயிடும், 10, ரைட்டா. அப்ப இது இங்க என்ன ஆயிடும், 9 ஆயிடும். 10 5 போச்சுன்னா 5, 9 4 போச்சுன்னா 5. இங்க என்ன இருக்குது, தசம புள்ளி வைக்க மறக்க கூடாது. அடுத்து என்னது, 0. அப்ப விடை என்னது, 0.55. சரியாடா கண்ணா, கிடைச்சிருச்சா பி ஆஃப் ஏ. இல்ல மிஸ் இப்படி கழிக்கிறதுக்கு பல இன்னும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், நல்லா கவனி. இதோட எதை கூட்டினா 1 வரணும், இங்க நமக்கு ஆன்சர் என்ன வரணும், 1.00 வரணும், ரைட்டா. அப்ப இங்க என்ன போடுறேன் அப்படின்னா, 5 கூட்டலாமா, 5 5 கூட்டினா 10, 10 என்னது, 0. அப்ப இங்க என்னது, 10 0 மிச்சம் என்னது, 1. அப்ப 1 4 கூட்டினா என்னது, 5. இங்க என்ன போட்டாதான் 10 வரும், 5 போட்டாதான் 10 வரும். இப்ப பாருங்க, 5 4 கூட்டினா 9, 9 1 கூட்டினா என்ன, 10, 10 0 மிச்சம் என்னது, 1. அப்ப 1.00 வந்துச்சா, அப்ப இங்க என்னது, 0.55. இப்படியும் கழிக்கலாம், எப்படி வேணும்னாலும், அதான் சொல்ற கால்குலேஷன் உன்னுடைய திறமை எப்படியோ அப்படி. இல்ல மிஸ் என்னால மென்டலா டக்குன்னு பார்த்தோன்னே 0.45 சொல்ல முடியும்னாலும் போடும். இப்ப பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சா, அடுத்த பார்ட்டுக்கு வரலாமா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி எவ்வளவு, 0.65 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ எவ்வளவு, 0.55 பிளஸ் பி ஆஃப் பி. நீ என்னடா கண்ணா கண்டுபிடிக்கணும்,
பிஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அப்ப பிஆஃப் பி அப்படியே இங்க வச்சுக்கலாமா? ஈக்குவல் டு சரியாடா என்னது ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு இடது கை பக்கம் மொதல் அதை எழுதிக்கோ 0.65. இங்க இருக்கக்கூடிய இந்த 0.55 வலது கை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 0.55 இடது கை பக்கம் கொண்டு வந்தா என்னவா மாறும்? -0.55 மாறும். சரியா? அப்ப 0.65 ல இருந்து 0.55 நீ என்ன பண்ணும்? கழிக்கணும். நான் தான் சொல்றேன்ல, நான் கொஞ்சம் முடியாத குழந்தைதான், அதனால இப்படி போட்டு கழிச்சுக்கிறேன். 0.55 அஞ்சுல அஞ்சு போச்சுன்னா என்னது? பூஜ்ஜியம். ஆறுல அஞ்சு போச்சுன்னா என்னது? ஒண்ணு. அப்ப 0.10 0.10 கரெக்ட் அடிக்கணும். புரியுதா புரியலையா? இது ஆக்சுவலா எப்படி எழுதிக்கலாம்? 0.1 எழுதிக்கலாம். புரியுது? அதுக்கப்புறம் ஜீரோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. புரியுதுங்களா? 0.10 ஜீரோ எழுத தேவையில்லை. 0.1 இதுதான் என்னது உனக்கு விடை. சரி, இது இன்னொரு விதமா எப்படின்னா, நல்லா கவனி. ஆறு அஞ்சா, இங்க அஞ்சு அஞ்சா, அப்ப நல்லா கவனி. இது கழித்தல் தான். ஆறு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு போதே நல்லா கவனி. ஆறு அஞ்சா, அப்ப எவ்வளவு வித்தியாசம்? ஒண்ணுன்னு வருதா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? ரைட்டு இல்லையா? அடிக்கணும் பாருங்க. 0.55. அப்ப இங்க 6.5 மாறணும்னா இந்த இடத்துல எதை கூட்டினா 6.5 மாறும்? ஒன்ன கூட்டினா இது என்னவா மாறிடும்? 6.5 மாறும். ரைட்டா? ஒன்ன கூட்டணும். அப்ப இங்க என்ன வரணும்? 0. இங்க எதையும் கூட்ட போறலாம். 0.10 எப்படி வேணாலும் செய்யலான்டாக்கண்ணா. புரிஞ்சுதா உனக்கு? வெரி குட் ராகண்ணா.